தமிழ்நாடு முழுக்க திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கிற வெற்றி வேட்பாளர் ஒட்டன்சத்திரம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அர.சக்கரபாணி அவர்கள், அவர்களை சந்திச்சு நாம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு சார்? பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி மக்களை கவர்ந்திருக்கிறது. 2006 தலைவர் கலைஞர் எப்படி தேர்தல் வாக்குறுதி அறிவித்தாரோ அன்று அன்றைய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி என்பது தேர்தலிலே ஒரு கதாநாயகன் என்று சொன்னார்கள். அதே போலதான் இன்று அறிவித்திருக்கின்ற தேர்தல் அறிக்கை மக்களை கவர்ந்திருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது. தளபதி அவர்களை பொறுத்தவரை சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அடிப்படையிலே சுமார் 500 மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். அதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்கின்ற சமயத்திலே மக்கள் மிகுந்த எழுச்சியோடு ஆதரவோடு தளபதி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள். கண்டிப்பாக சார், 500 மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்கள் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம், அவங்க ஏற்றுக்கிறாங்கன்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. எடப்பாடி அவர்களும் கூட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகு உடனே அவரும் வெளியிட்டார், அதை அப்படியே காப்பி அடிச்சு. அப்போ மக்கள் எதை நம்புறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதே மாதிரி 2016 அதிமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதி அளித்தாங்க. என்ன வாக்குறுதினா, ஆவின் லிட்டர் ஒரு லிட்டர் பால் 25 ரூபாய் தரம் சொன்னாங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச பஸ் வாஸ் தரம் சொன்னாங்க. அதே மாதிரி 10 லட்சம் பேருக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரம் சொன்னாங்க. கேபிள் கட்டணம் 70 ரூபாய்க்கு தரம் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளும் அவர்கள் 10 ஆண்டு காலமாக அதை நிறைவேற்றவில்லை. அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செல்போன் தரம் சொன்னாங்க, ஆனால் 10 ஆண்டு காலமாக இதெல்லாம் நிறைவேற்றவில்லை. அவர் சொல்கின்ற வாக்குறுதி யாரும் நம்ப தயாராக இல்லை. ஆனால் தளபதி அவருடைய சொல்கின்ற வாக்குறுதியெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை மிகுந்த வரவேற்போடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிச்சயமாக சார், தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்றவர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றி வாக்கு அந்த வித்தியாசங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சிட்டே போகுது. 2016 65,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்போ இந்த முறை அப்படிங்கிறது போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவலை திமுகவுக்கு இருக்கிறது. அந்த வெற்றி வித்தியாசங்கிறது 1 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். மக்கள் எங்கு போனாலும் மிகுந்த எழுச்சியோடும் ஆதரவோடும் இன்றைக்கு எங்களை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொகுதியிலே நான் மக்களோடு நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர்களும் என்னை ஒரு குடும்பத்தில் என்னுடைய உறுப்பினராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இன்ப துன்ப நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுத்திருக்கிறேன். அதனால் மக்கள் சொல்லுகின்ற அத்தனை காரியங்களும் என்னால் முடிந்த பணிகளை அத்தனையும் நிறைவேற்றியிருக்கிறேன். எனவே நீங்கள் சொல்கின்ற வித்தியாசம் கண்டிப்பாக இந்த தேர்தலிலே வரும் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக சார், திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்டம் வாரியாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய மாவட்டங்களில் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க? உங்களுடைய பகுதிகளில் என்ன திட்டங்கள் எல்லாம் மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க? இந்த தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு கல்லூரி வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன். ஆனால் அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தர மறுத்துவிட்டார். ஆனால் மாவட்ட தேர்தல் அறிக்கையில் ஒட்டத்தரம் தொகுதியிலே, ஒட்டத்தரம் துப்பம்பட்டி ஆகிய 2 இடங்களில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்று கொண்டு சொல்லியிருக்கார். குடிநீர் பிரச்சனை, இங்கே 10 ஆண்டு காலமாக மக்கள் குடி தண்ணீர் ஒரு குடம் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குகிறார்கள். அதனால தான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2020 மார்ச் 16 நான் பேசினேன். என் தொகுதி மக்களுக்காக ஒரு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அதிகாரிகள் என்னை வந்து சந்தித்து இன்று ஆய்வு பரம்பிக்குளம் ஆலியாரிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகின்ற திட்டத்தை சுமார் 530 கோடி ரூபாயிலே திட்டம் மதிப்படி தயார் செய்திருக்கார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற சமயத்திலே அந்த திட்டத்தை நமது பகுதிக்கு செயல்படுத்தி குடிநீர் பிரச்சனை முழுமுதுமையாக 77 ஊராட்சிகளும் ஒட்டத்தரம் நகராட்சி கேரூர் பேராட்சிக்கு நான் செய்து கொடுப்பேன். பிரச்சார களத்தில் தொடர்ந்து உங்களோட நாங்களும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு சார். தேர்தல் அறிவிச்சதுலேருந்து இந்த போலிங் டேட்டுக்கு நேரம் ரொம்ப குறைவாகவே இருக்கு. எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியுதுங்களா? குறுகாலம் தான் இருந்தாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
உரிய நேரம் தான் இருக்குது. அதனால் எல்லா கிராமத்தையும் கவர் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஊராட்சியும் கவர் பண்ணிடுவோம். சரிங்க சார், இந்த அஞ்சு முறை இந்த தொகுதியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கும் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சார்? ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கி அமைச்சர் இருக்காங்க. அரசு துறை செயலாளர், அரசு அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ ஒரு தாய்மார் கூட கேட்டாங்க, 10 ஆண்டுகாலமாக காவிரி தண்ணி வெள்ளைன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த தொகுதி பொறுத்தளவில் 2008 திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அண்ணன் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் தான் காவிரி கூட்டுக்குடி திட்டம் நமது தொகுதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டது. 11 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. 10 ஆண்டு காலமாக அந்த தண்ணீர் கொண்டு வரவில்லை என்று சட்டமன்றத்திலே நான் பலமுறை பேசி பார்த்துவிட்டேன். அதே மாதிரி பல்வேறு காலகட்டங்களிலே போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திட்டோம். ஆனால் தண்ணி வந்த பாடில்லை. அதனால் மக்கள் இன்றைக்கி சிலபதியில் இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எல்லாம் வெற்றி பெற்ற காரணத்தினால ஒட்டந்த தொகுதியில் இப்போ 2 சேர்மனு, இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் 90 விழுக்காடு வெற்றி பெற்று விட்டார்கள். அவரெல்லாம் அந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்கி இப்போ ஓரளவுக்கு 80-90 விழுக்காடு தண்ணீர் பிரச்சனை தீர்த்துருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேற ஆங்கிளில் பார்க்கலாமோ, பாஜக இருக்கிறதுனால தமிழர்களுடைய உரிமை மீட்பை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா, அது கிராம மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கிறதா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணி, தமிழர் விரோத கூட்டணி அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்கள் மனசில் இங்கே இருக்கிறதுங்களா? 2019 இதே பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி வச்சது. அந்த நேரத்தில் மக்கள் தமிழகத்தில் தெளிவான முடிவு எடுத்தாங்க. பாண்டிச்சேரி உட்பட தமிழகம் 40 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் திமுக தான் வெற்றி பெற்றது. அது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் எம்பி 540,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அது நம்ம ஒட்டந்தரம் தொகுதியில் 98,500 வாக்குகள் கூடுதல். ஏனென்றால் மத்திய அரசு இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமைகள், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிக அத்தனை பறித்து விட்டது. குறிப்பாக நீட் தேர்வு, இன்றைக்கி புதிய வேளாண் சட்டங்கள், புதிய மின்திருத்த சட்டம், அது இப்போ கொண்டாந்துருக்கிறவங்க எல்லாமே பேங்க நேசல்ஸ் ஆக்க போகிறவங்களாக, எல்ஐசி தனியாருக்கு கொடுக்குறவங்களாக, ரயில்வேயை தனியார் கொடுக்குறவங்களாக, விமானத்தை தனியார் கொடுக்குறவங்களாக, அதே மாதிரி பாரத் பெட்ரோலியத்தை தனியாருக்கே வித்துட்டாங்க. இனி அடுத்தது மின்சாரம் தான். அந்த புதிய மின்சார சட்டம் 2020 கொண்டு வந்து விட்டால், ஏன்னா அம்மையார் உயிரோடுக்கும் வரை அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடலை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட காரணத்தால் விவசாயிகளுக்கு இனிமேல் தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தார். அதனால் விவசாயிகள் இன்றைக்கி ஓரளவுக்கு, அதாவது உழுதவன் கணக்கு பார்த்தால் கிராமத்தில் சொல்வார்கள், உழக்க கூட மிஞ்சாது என்று. ஆனால் இன்றைக்கு அந்த மின்சாரத்தை வைத்து தான் கட்டணம் இல்லை, இல்லாட்டி அந்த மின்சார கட்டணம் கட்டணும்னு சொன்னால் 10 நாளைக்கு முன்னாடியே அவைய ரொம்ப கஷ்டம், என்னடா கரண்ட் பில்லுக்கு தேதி வந்துருச்சா, எப்படா கட்டுறதுன்னு சொல்லி வீட்டு சகோதரிகள் பெற்றெடுத்த தாய்மாரிடத்தில் சொல்லி அவங்க வச்சு நிற்கிற நகையில் அடமானம் வைத்து இல்லாட்டி வட்டிக்கடையில் பணம் வாங்கிட்டேன் அந்த மின்சார கட்டணத்தை கட்டினான். ஆனால் தலைவர்கள் 89 இலவச மின்சாரம் கொடுத்தார். கடந்த 30 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய மின்திருத்த சட்டம் 2020 நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இங்கே யாரும் விவசாயம் செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லா வீடுகளுக்கும் மீட்டர் பொருத்தப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியார் ஏஜென்சியை நியமிச்சிருவாங்க. அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்றவர்கள் நியமித்து விட்டால் மின்சார கட்டணம் என்பது யாருமே கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விவசாயிகளும் கஷ்டப்படுவார்கள், பொதுமக்களும் கஷ்டப்படுவார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அப்படின்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி இருக்கிறது? ஏன்னா இதுவரைக்கும் திமுக தலைவர் கலைஞர் அவருடைய தலைமையில் தான் தேர்தல் சந்திச்சாங்க. இந்த தேர்தல் என்பது தலைவர் கலைஞர் இல்லாமல் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் சந்திக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு அவரை ஒரு எழுச்சி மிக்க தலைவராக பார்க்குறாங்க? அண்ணன் ஸ்டாலின் அவரை பொறுத்தளவில் ஏதோ நியமிக்கப்பட்ட தலைவர் இல்லை, உழைப்பால் உயர்ந்தவர். அவர் சிறு வயது முதலே 16 வயதிலே கோபாலபுரத்திலே இளைஞர் அணியிலே பொறுப்பேற்று பேரங்கி அண்ணா அவர்களை வைத்து மன்றம் ஆரம்பித்தவர். அது முதல் படிப்படியாக இயக்கத்திலே பொறுப்புக்கு வந்தவர். விசா காலத்திலே 1 ஆண்டு சிறையில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அணி செயலாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். 2000 தலைவர் இல்லாத தேர்தலை 2019 சந்தித்தார். நமது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களை வெற்றி பெற்று இந்தியாவிலே 3வது பிரதான எதிர்க்கட்சியாக வந்தது அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில்தான். தலைவர் கலைஞர் கூட ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பிலே தளபதி ஸ்டாலின் இடத்திலே உங்களுக்கு பிடித்தது என்ன என்று கேட்ட சமயத்திலே அவர் சொன்னது
அவர் ஸ்டாலின் இடத்திலே எனக்கு பிடித்தது அவருடைய உழைப்பு 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 என்று சொன்னார். அந்த வகையிலே உழைப்புக்கு சொந்தக்காரர் அவர் கண்டிப்பாக நல்ல முறையிலே நேர்மையான தூய்மையான ஆட்சியை நடத்துவார். ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், இரண்டு முறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கார், துணை முதலமைச்சராக இருந்தார். எந்த தவறும் செய்யாமல் நேர்மையான தூய்மையான ஆட்சியை மக்களுக்கு தருவார்கள். அதேபோல் தான் தமிழ்நாடும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற சமயத்திலே அனைத்து தரப்பு மக்களும் நல்ல முறையிலே சுவிட்சமாக வாழ்க்கையை நடத்துவார்கள். நிச்சயமா சார், மே ரெண்டுக்கு பிறகு ஒற்றன்சந்திரம் தொகுதியில் ஆறாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அர.சக்கரபாணி அவர்களை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்துலேருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். உங்களை சந்திச்சு மகிழ்ச்சி.